வணக்கம், இது டி தமிழா சேனல். நம்ம சேனலுக்கு புதிதாக வரக்கூடியவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி எங்களுக்கு உங்களை ஆதரவு தாருங்கள். வணக்கம் எல்லாவருக்கும். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று நமக்கு காண இருப்பது பேன் கார்டு எப்படி ஆன்லைனில் பெறுவதுன்னு. முன்ன பேன் கார்டு ஆன்லைனில் பெறுவதற்கு 250 ரூபாயிலேருந்து 150 ரூபா வரைக்கும் வசூல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ 2020லேருந்து இது முற்றிலும் இலவசமாக நம்மளுக்கு வழங்குது. அது எப்படி ஆன்லைனில் இலவசமாக அப்ளை செய்து பெறுவதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். கூகுள் பைக்கிங்க, இதில் இ ஃபில்லிங். இதில் ஃபஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, இது போங்க. இதில் இன்ஸ்டன்ட் பேன் கார்டு தோஜ் ஆதார் இருக்கு பார்த்தீங்களா, இது போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்ட போகிறதில்ல, ஜஸ்ட்டு டெமோ தான் போக போகிறேன். என்னுடைய ஆதாரை வச்சு நான் ஒரு சில ஸ்டெப்பு வரைக்கும் தான் நான் போவேன், கம்ப்ளீட் பண்ண போகிறது கிடையாது. நான் எப்படின்னு சொல்லிவிடுவேன், அதை பயன்படுத்தி நீங்கள் போய்க்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஆதாரை இன்ஸ்டன்ட் நிறையாவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதில் கெட் நியூ பேன் இருக்கு பாருங்க. இப்படி ஒரு பேஜ் வந்துடும். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 ஸ்டெப் இருக்குது. 5 ஸ்டெப் வழியாகவே நீ மாதிரிங்க, உங்கள் ஆதார் நம்பர், அதுக்கப்புறம் உங்கள் மொபைல் பிறகு ஓடிபி வரணும். ஓடிபி வந்த பிறகு உங்களோட ஆதார் டீட்டெயிலாக வரும். ஆதார் டீட்டெயிலை சரி பார்த்த பிறகு உங்களோட இமெயில் ஐடி கொடுக்கணும். இமெயில் ஐடி கொடுத்த பிறகு கெட் பின், அவ்வளோதான். கெட் பின்னை வச்சு நீங்கள் செக் பண்ணி நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஈஸியாகவே, இன்ஸ்டண்ட்டாகவே. உங்களுக்கு 10 நிமிடங்களுக்குள்ள பிடிக்காது ஆதார் பேன் கார்டு. பேங்க் கார்டை நீங்கள் இது பண்ணிக்கலாம், டவுன்லோட் பண்ணி உடனே உங்களுக்கு பேங்க்கு டீட்டெயில் தேவைன்னா கூட அப்ளை பண்ணிக்கலாம். இதில் இது வந்து ஆதார் கார்டை பேஸ் பண்ணி வர்றதுனால உங்கள் ஆதார் டீட்டெயில் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. நீங்கள் மைனராக இல்லையான்னு கேட்குது, அதுவும் பார்த்துங்க. உங்கள் மைனராக இருந்தால் உங்களுக்கு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன், அதை பார்த்துங்க. பார்த்துட்டு இதில் உங்களோட ஆதார் நம்பரு கேப்சா. கன்ஃபார்ம். நான் வந்து ஆல்ரெடி பேன் கார்டு வச்சுருக்கேன், அதனால் ஆதார் கார்டுக்கு இந்த பேன் கார்டு இருக்குன்னு வருது. இல்லாதவங்க இதுக்கு பயன்படுத்தி போய்க்குங்க. போயிட்டு நான் சொன்ன அதே ஸ்டெப் தான் வரும். அப்போ இல்லை கேப்சா ப்ரெஸ் பண்ணி போனீங்கன்னா உங்கள் ஆதார் டீட்டெயில் ஓடிபி, மொபைலுக்கு ஓடிபி வரும். ஓடிபி வந்த பிறகு உங்களோட ஆதார் கார்டு இதில் டிஸ்பிளே ஆகும் டீட்டெயிலும். அது கொடுத்த பிறகு நீங்கள் சப்மிட் பண்ணிங்கன்னா உங்கள் பின்னு வரும். பின்னை வச்சு நீங்கள் செக் பண்ணி இதிலே ஸ்டேட்டஸ் இருக்கும், ஸ்டேட்டஸ் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ண பிறகு அதை ஓப்பன் பண்ணுறதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் கேட்கும். அந்த பாஸ்வேர்டு வேறு ஒன்றும் இல்லை, உங்களோட டேட் ஆஃப் பர்த்து தான். ஃபுல்லாக உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை ஃபுல்லாக போட்டிங்கன்னா உங்கள் பேன் கார்டு ஓப்பன் ஆகிடும். இதை பயன்படுத்தி நீங்கள் பேங்க் டீட்டெயிலுக்கு உடனே கொடுக்குறதுனா கூட நீங்கள் இன்ஸ்டண்ட்டாகவே அப்ளை பண்ணி கொடுக்குற மாதிரி நீங்கள் கொடுத்துடலாம். வீட்டுக்கு வரத்துக்கு உங்களுக்கு லேட் ஆகும். இதில் என்ன ஒரு குறைபாடுன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து சிக்னேச்சர் இருக்காது. சிக்னேச்சர் வேணும்னா நம்ம அடுத்த ஒரு கரெக்ஷனில் போய் தான் அப்ளை பண்ணணும். இப்போதைக்கு தற்காலிகமாக பேங்க் கார்டு தேவைப்படுது அப்படின்னா மட்டும் இதை நீங்கள் அப்ளை பண்ணி இது பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த நம்பர் எல்லாமே அதேமாதிரி சேமாக தான் இருக்கும்.
வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி. உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.